அனைவருக்கும் வணக்கம். சீனாவுடைய ஆளுமையை கட்டுப்படுத்துறதுக்கும் சீனாவையே கட்டுப்படுத்துறதுக்கும் இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட நான்கு நாடுகள் இணைந்து குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது நமக்கு தெரியும். இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக சீனா இப்பொழுது நாங்க ஒரு சிவப்பு குவாடை உருவாக்க போறோம், எங்களுடைய கூட்டணியிலையும் இது போல பல பவர்ஃபுல்லான நாடுகள் இடம்பெற போறாங்க அப்படின்னு சூசகமாக தெரிவிச்சிருக்குது. சீனா உருவாக்க இந்த சிவப்பு குவாட்னா என்ன, அதுல எந்தெந்த நாடுகள் இடம்பெற்றிருக்காங்க, அப்படி அது உருவாக்கப்பட்டால் அதற்கு இந்தியா மற்றும் அமெரிக்காவுடைய பதில் எப்படி இருக்க போகுது, இதை பற்றி எல்லாம் தான் நீங்க பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. கடந்த 2 ஆண்டுகளாகவே சீனா இந்தியாவின் மீது பயங்கரமான ஒரு கடுப்பை காட்டி வருது. அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்தியா குவாட் அமைப்புல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. கடந்த 2 ஆண்டுகளாகவே சீனா இந்தியாவின் மீது பயங்கரமான ஒரு காட்டத்தை காட்டி வருது, ஒரு உஷ்ணத்தை உமிழ்ந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இந்தியாவுடைய குவாட் ரோல் சொல்லப்படுது. குவாட் அமைப்புல இத்தனை ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த இந்தியா இப்பொழுது குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகளாக பயங்கர ஆக்டிவாக பணியாற்ற ஆரம்பிச்சிருக்குது. ஒரு லீடர்ஷிப் ரோலை எடுத்து இந்தியா செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. குவாட் மட்டும் இல்லாம இந்தோ பசிபிக் அமைப்பிலையும் இந்தியா ஒரு பெரிய லீடர்ஷிப் ரோலை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் இடம்பெற்றிருக்கிற இந்த குவாட் அமைப்புல இந்தியா பயங்கர ஆக்டிவாக செயல்படுறது சீனாவுக்கு பயங்கர எரிச்சலை உண்டு பண்ணுச்சு அப்படின்னும், அதனாலதான் இந்தியாவை அடக்குவதற்காகத்தான் சீனா நம்முடைய எல்லைகள்ல படைகளை கொண்டு வந்து குவித்தது, அங்க இறக்குச்சு அப்படிங்கிற செய்தியை எல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்தியா இதுல இருந்து சற்றும் பின்வாங்கவில்லை அப்படிங்கிறத நாம கவனிச்சோம். சீனா நேரடியாகவே பல முறை இந்தியா வந்து குவாட்ல செயல்படக்கூடாது, குவாட்ல இருந்து விலகிடணும் அப்படின்லாம் பல முறை எச்சரிக்கை விடுத்தும் கூட இந்தியா அதை உதாசீனப்படுத்தி விட்டு நாங்க குவாடோட பயணிப்போம், அது மட்டும் இல்லாம நீங்க ஹிமாலய மலைகள்ல எல்லையில வந்து படைகளை நிறுத்தினா நாங்க எங்களுடைய கப்பற்படையை நாங்க சவுத் சைனா சீக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இந்திய கடற்படை தன்னுடைய கப்பற்படை கப்பல்களை சவுத் சைனா சீக்கு அனுப்புனதெல்லாம் நாம வந்து பார்த்தோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த டக் ஆஃப் வார் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். இந்த குவாட் அமைப்புடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவை கண்ட்ரோல் பண்றதுதான், சீனாவுடைய ஆளுமையை கட்டுப்படுத்துறது தான். சீனாவின் ஆளுமையை கட்டுப்படுத்தி சீனாவுக்கு ஆதரவாக நிற்கிற ஆசியான் நாடுகள் மற்றும் பிற நாடுகளை தங்க பக்கம் இழுப்பதற்காகத்தான் இந்த குவாட் உருவாக்கப்பட்டிருக்குது. குவாட் அமைப்பு வந்து சீனாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது இப்பொழுது தெல்ல தெளிவாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக சீனாவுடைய மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளான ஆசியான் கூட்டமைப்பு நாடுகளையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற பல நாடுகள் கூட இப்பொழுது இந்தியா மற்றும் அமெரிக்க கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாம் சீனாவை பயங்கரமா எரிச்சல் ஊட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பக்கம் சீனாவுக்கு அமெரிக்கா மீதும் இந்தியா மீதும் இருக்கிற பயங்கரமான ஒரு காழ்வுணர்ச்சி, எப்படியாவது அமெரிக்காவையும் இந்தியாவையும் நாம கட்டுக்குள் கொண்டு வந்து விட வேணும், அப்பொழுதுதான் நாம விரைவில் எதிர்காலத்துல உலக வல்லரசாக மாற முடியும் அப்படின்னு சீனா திட்டமிடுது. சீனாவுடைய இந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய தடைகளாக இப்பொழுது அமைஞ்சிருக்கிறது குவாட் அமைப்பு தான். அதுல இருக்கிற இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் தான். அதனால குவாடுக்கு எதிராக நாம இன்னொரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு இப்பொழுது சீனா தீவிரமாக களமிறங்கி இருக்குது. தனக்கு ஆதரவளிக்கிற தன்னுடைய ஜால்ராக்கள் ஒரு 5-6 நாடுகளை சேர்த்துக்கிட்டு சீனா இப்பொழுது ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி குவாடுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக குவாடுடைய ஆளுமையை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெட் குவாடை உருவாக்கி
உருவாக்க எத்தனித்திருக்குது அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்குது. இந்த ரெட் குவாட்ல எந்தெந்த நாடுகள் இடம்பெற போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல ரஷ்யா, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் இடம்பெறக்கூடும் அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்குது. அந்த கூட்டமைப்பை குவிண்டட், அதாவது 5 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக சீனா உருவாக்க திட்டமிட்டிருக்குது. ரஷ்யாவும் சீனாவும் ஏற்கனவே ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறாங்க, அதனால இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் சீனாவுடைய அடிமையாயிருச்சு. பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பும் அதனுடைய ரிசோர்ஸஸும் சீனாவுக்கு ரொம்பவுமே தேவைப்படுறதுனால பாகிஸ்தானை இந்த கூட்டணியில் சீனா சேர்த்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ஈரானும் துருக்கியும் தான் கடந்த பல ஆண்டுகளாகவே துருக்கி வந்து சீனாவுக்கு எதிராகவே குரல் கொடுத்து வந்தது. ஆனால் கடந்த 1 வருட 2 வருட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, துருக்கி தன்னுடைய சீன எதிர்ப்பை, குறிப்பாக சீனால ஜின்ஜியாங் மாகாணத்தில் இருக்கிற வீகர் இன முஸ்லிம்களுக்கு எதிராக சீனா எடுத்து வருகிற அந்த கொடுங்கோல் நடவடிக்கைகளுக்கு எதிரான தன்னுடைய குரலை அப்படியே அமுக்கிடுச்சு துருக்கி. இப்பொழுதெல்லாம் சீனாவை எதிர்த்தெல்லாம் பெருசா பேசுறதுல அதற்கு வர்த்தகம் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம உலகமே இருதுருவமயமாக மாறுறதுனால துருக்கி அமெரிக்கா பக்கம் நிக்க விரும்பாம சீனாவின் பக்கம் போகுது அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதே போல ஈரானும் இந்த கூட்டணியில சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஈரானும் துருக்கியும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாலுமே கூட எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா 2 நாடுகளுக்குமே எதிரிகள் அப்படிங்கிறதுனால இப்பொழுது ஈரானும் துருக்கியும் தாங்க ஒன்றிணைந்து போறதுல தவறில்லை அப்படின்னு கருத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 4 நாடுகளை சேர்த்து கொண்டு சீனா புதியதாக ஒரு சிவப்பு குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. ஒரு வகையில பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த சிவப்பு குவாடுக்கு முற்றிலும் நேர் எதிர்ப்பதமானதே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். குவாட் உருவாக்கப்பட்டதே எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனநாயக நாடுகள், ஃப்ரீ மார்க்கெட்டை விரும்புகிற நாடுகள் 4 அண்ணம் இணைந்து இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. இதே சமயத்தில் நம்ம ரெட் ஸ்குவாடை பார்த்தோம் அப்படின்னா, அதுல இருக்கிற 5 கிட்டத்தட்ட சர்வாதிகார நாடுகளாகவே கருதப்படுது. அதுல பாகிஸ்தான், துருக்கி, ஈரான் 3 முஸ்லிம் நாடுகள். இப்படி ஒரு நேர் எதிர்ப்பதமான ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உருவாக்கி இருக்கிற அந்த குவாட் அமைப்புக்கு ஒரு சவால் விடலாம் அப்படின்னு கருதுவதாக சொல்லப்படுது நண்பர்களே. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறத காலம்தான் நமக்கு பதில் சொல்ல முடியும். சீனா உருவாக்குகிற இந்த சிவப்பு குவாட் அமைப்பு வெற்றியடையுமா, அது எந்த அளவுக்கு நம்முடைய குவாட் அமைப்பை பாதிக்கும், இதை பற்றிய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் guys. Bye-bye.